பாருங்க, என்ன பத்தி எது வேணா பேசுங்க, எங்க அம்மா பத்தி எதுவும் பேசாதீங்க. என்னது, அம்மா பத்தி பேசினா அவ்வளவு ரோஷம் வருதா உனக்கு? அவருடைய அவருடைய புடவைய எவன் புடவ குடுப்பா கட்டிக்கிட்டு மினுக்கலான்னு அலங்கிட்டு இருப்பாளுங்க. வெக்கம் கட்ட ஜென்மங்க. ஏய் புடவை சீக்கிரம் அவருடி. ஏய் சீக்கிரம் டி. என்னக்கா முடிச்சு போட்ட? இந்தா கருப்பகம், சீக்கிரம் கட்டிக்கோ. கருப்பகம், கருப்பகம், கருப்பகம் நில்லு. இந்தா உனக்காக இன்னொரு புடவை வாங்கி வந்திருக்கேன். இது எங்க இருந்து திருடிட்டு வந்த? திருடிட்டுலாம் வரல, அன்னைக்கு ஒரு புடவை தானே வாங்கிட்டு வந்தேன், உனக்கு மாத்திக்க வேற இல்ல. அதனாலதான் இன்னைக்கு போய் இன்னொன்னு வாங்கி வந்த. பொய் சொல்ல எங்க இருந்து கத்துக்கிட்ட? பொய் சொல்றனா? என்ன சொல்ற கற்பகம்? நீ உங்க அம்மா எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஏன், என்னாச்சு? ஆச்சு, எல்லாம் ஆச்சு. உங்க அம்மாவோட புடவையை திருடிட்டு வந்துட்டு எனக்காக சந்தையில வாங்கினேன்னு பொய் சொல்லிட்டேன். அதை உண்மை நினைச்சு நானும் வாங்கி ஆசையா கட்டிக்கிட்டு வயல் வேலைக்கு போயிட்டேன். அங்க உங்க அம்மா ஊருக்காரங்க முன்னாடி துரியோதனம் பாஞ்சலியோட துயில் உறிஞ்ச மாதிரி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒண்ணும் தெரியாத உன் மேல போய் ஆசை வச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? சுந்தரம், இப்ப முகம் வாட்டப்பட்டு என்னடா பிரயோஜனம்? இந்த உலகத்துல எல்லா பொம்பளைகளுக்கும் ஆம்பளைகளை சங்கடப்படுத்தி பாக்குறதுலதான் ஒரு சந்தோஷமே இருக்கு. இதுல உங்க அம்மாவும் சரி, உங்க அத்தை மகளும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இத பாருப்பா, நீ அவகிட்ட புடவ கொடுத்ததுலயும் தப்பு இல்ல, அத கற்பகம் வாங்கிக்காம தூக்கி எரிஞ்சதுலயும் தப்பு இல்ல. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. பல பேருக்கு முன்னாடி, அதுவும் வயக்காட்டுல ஒரு வயசு பொண்ணோட சேலைய உருவி போட்டுக்கான்னா உங்க ஆத்தா ஒரு மனுஷ ஜென்மமாடா? கற்பகம் யாரு? உன் முறை பொண்ணு தானே? அவ ஏழை பொண்ணு தானே? என்ன பண்ணிட போறான்னு உங்க ஆத்தாளுக்கு அகங்காரம். மகன் தானே புடவை எடுத்து கொடுத்தான்னு உங்க ஆத்தா சும்மா இருந்தாளா? அவ புடவை புடிச்சு இழுத்து அவளை அசிங்கப்படுத்தி, ச்சே, அவ படிச்ச பொண்ணுங்கிறதுனால சும்மா வந்துட்டா? வேறொருத்தியா இருந்தா சும்மா விட்டுருப்பாளா? இதெல்லாம் பார்க்கும் போது கற்பகத்தை உங்க ஆத்தா மருமகளை ஏத்துப்பாளான்னு எனக்கு தோணல. கற்பகமும் இணங்கி வரமாட்டா. நீ ஏன் நடுவுல புலம்பிக்கிட்டு இருக்க? பேசாம உங்க ஆத்தா சொல்றபடி கேட்டுக்க. பாருங்க என்ன பேசிட்டு இருக்காங்க. கற்பகம் கோபமா இருக்க, அதுக்கு வழி பண்ணுங்கன்னா? ஐயோ, இப்ப நாங்க என்னடா பண்ணணும்ங்கற? கற்பகத்தை என்னோட பேச வைக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு யோசனை சொல்லணும். நாங்க என்னடா செய்ய முடியும்? ஏற்கனவே உனக்கு சோறு போட்டு கெடுத்துட்டு தான் ஊர் ஊரா உங்க அம்மா தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கா? ஆளுதான் தோளுக்கு மேல வளர்ந்துருக்க. நீ மட்டும் சரியா இருந்தா உங்க அம்மா இந்த ஆட்ட ஆடுவாளா? கற்பகத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அம்மா அடங்கிடும், அப்புறம் நான் பெரிய மனுஷன் ஆயிடுவேன். ஆமா, இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. இதைய சொல்லி கொடுத்தா? நீங்க தான். டேய், நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்க, சரியா புரிஞ்சுக்க. யாரும் இல்லாத நேரமா பார்த்து நேரா உங்க அம்மா கிட்ட தைரியமா போய், அம்மா கற்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வையே அப்படின்னு கேளு.
உங்க அம்மா என்ன மிரட்டினாலும் பயந்துராத, விஷயத்தை விட்டுறாத. ம், சரி கேட்டுறேன். இங்க சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அங்க போய் கை கட்டிட்டு நிக்காத சுந்தரம். இது உன் வாழ்க்கை பிரச்சனைப்பா. கற்பகம் அவமானப்படுறத உன்னால பாக்க முடியலன்னு சொல்றியே, அதுக்கு இதான் வழி. டேய், உங்க அம்மாட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிட்டு வந்துரு. உங்க கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறேன்டா. என்ன, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. ஏன் புடவை கட்டுறதுக்கு அவ யாரா? இங்க என்ன இறைஞ்சா கிடக்குது கண்ட கழுதங்க எல்லாம் கட்டுறதுக்கு. ஆமா, என்கிட்ட சண்டை போட சொல்லி உன்ன அனுப்பினால அவ. நான் ஒன்னும் சண்டை போட வரல, கற்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேக்குறேன். உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும், யார கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். மாத்த துணிக்கு மறு துணி இல்லாத நாயங்களை எல்லாம் கூட்டாந்து கொட்ட முடியாது. அத்தை அத்தை மகன் உருகிறியே, எனக்கு இல்லாத பாசம் உனக்கு எங்கிருந்து வந்துருச்சு? இத பார், அதுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அவளை நான் எப்பவோ ஒதுக்கி வச்சுட்டேன். ஒண்ணு இல்லாத குடும்பமா இருந்தா அந்த கற்பகம் உன்னை கட்டிக்குவாளா? எங்க சுத்தி ஆய்மா வராங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாலு காணி இல்லாத நாதி கட்ட குடும்பம். டேய், உனக்கு யாரு பொடி தூவி விடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. மூஞ்சிக்கு நேரம் நின்னு பேசாம பின்னாடி நின்னு பேசிட்டு இருக்கானுங்க சொரண கெட்ட கூட்டம். ஊர் சந்த எதுக்கு பேசுற? எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. இப்ப உன்கிட்ட என்னடா கேக்கணும்? கற்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. இத பார், அந்த ஒண்ணும் இல்லாத நாய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உன்னால முடிஞ்சது பாத்துக்க. ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் வேலையை பாக்கறத விட்டுட்டு ஆயம் அவனுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறான் புருஷன். என்ன வேணும் உனக்கு? ஏன் ஏன் புருஷனை திட்டிட்டு இருக்க? உன் பசப்பு வார்த்தைக்கு ஊருக்கார பையன் என்ன பயப்படுவான்? நான் இல்ல, உன் மாதிரி எனக்கு அஞ்சு காணி நிலம் இருக்கு. நான் ஒன்னும் கையேந்தி குடிக்கிற நாதி கெட்டவ இல்ல. பெத்தவ எனக்கு தெரியாது. என் பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும், யார கட்டி வைக்கணும்னு எனக்கு சரிஞ்சிருந்தா நான் சொரிஞ்சுக்குவேன். உன்ன யாரு கிளறு சொன்னா? சோத்த கூட ஒழுங்கா அள்ளி திங்க தெரியாத பையன் இன்னைக்கு என்கிட்ட நிமிந்து பேசுறானா? யாரால? உங்களால. அங்கம்மா, இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கா இங்க வந்து இவ்வளவு சத்தம் போடுற? நீ செஞ்ச வேலைக்கு சத்தம் போடாம வேற என்ன பண்ண முடியும்? கற்பகத்தை கல்யாணம் பண்ணிக்க சொன்னியாமே, என் பையனை பத்தி உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? நீ யாரு முதல்ல? இந்த கற்பகம் என்னமோ என் நாத்தனார் மகன் மாதிரியும், மூக்கு மொழி நல்லா இல்லாம அவ்வளவு மகனுக்கு கட்டி வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற. அவ மனசுல ஆசை வளர்த்தது யாரு? காசு பணம் வாங்காம வேலை வெட்டி செய்ய மட்டும் வேணும், ஆனா மருமகளை ஏத்துக்க மாட்டீங்களோ? ஏங்க, இவங்க கிட்ட என்ன பேச்சு? போய் உங்க வேலை பாருங்க. ஏய் நில்லடி. அப்போ நான் வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேனா? எனக்கு ஒரு நியாயம் சொல்லு. என்ன நியாயம் சொல்லணும்? நீ அச்சு மகனாச்சு, நடுவில் நாங்க யாரு? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கற்பத்தை நீ வேண்டான்னு சொல்றதுனால அவளுக்கு ஒன்னும் நஷ்டம் இல்ல. அவ படிச்சவ பண்புள்ளவ, அவ வழிய பத்துக்க அவளுக்கு தெரியும். நீ இப்படியே எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தனா ஒரு நாளைக்கு ஒத்தையில நிக்க போற. நான் அடி? என்ன அடி நீ சொல்ற? இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இப்போதாண்டி நீ பாத்துட்டு இருக்க. நான் பரம்பரைய பார்த்தவ, முதல்ல இந்த வாழ்க்கை உனக்கு நிக்குமான்னு பாத்துக்க. என்கிட்ட விளையாட்டு வச்சுக்காத. இந்த ஊர்ல எவ உங்ககிட்ட வச்சுக்குவா? எனக்கு தான் புத்தி இல்லாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்க. போபா மாலதி, எதுக்கு காலங்காத்தால இவகிட்ட போய் போய் வேலை பாரு. போ போ. இப்ப வீட்டுல 1000 ஓட்ட வச்சுக்கிட்டு அதை அடைக்காம எங்கிட்ட பேச வந்துட்டா? இவள பத்தி எனக்கு தெரியாது, எங்கிட்ட பேசுற பாரு. வணக்கம்மா. வாயா, வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க தலைவர் வீட்டுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. எள்ளுன்னா என்னையா நிக்க வேணா? எப்ப வர சொன்னே இப்ப வந்து நிக்கிற? ஏம்மா, நாக்க வெளிச்சமா குச்சிய வீசணுமாங்கிற சமாச்சாரமா இது? உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குற விஷயம் இல்ல? ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிடு. வாங்கின காசுக்கு ஏதாவது ஒண்ணு பேசணும் இல்ல? ஆனா வேலை மட்டும் நடக்காது. அப்படி சொல்லாதீங்கம்மா,
பொண்ணு நல்லா செக்கச்சவேன்னு இருக்கும்னு சொல்றீங்க, வாக்கியா வரப்பு தோப்பு துறவு நல்லா பசையோட இருக்கணும்னு சொல்றீங்க, நாலு இடம் போய் தென்னாதானமா கிடைக்கும். சரி சரி, ஏதாவது அமைஞ்சதா? அம்மா, பொண்ணு பிறந்த ஜாதகம், பொண்ணு ருதுவான ஜாதகம் ரெண்டும் கொண்டு வந்திருக்கேன். அதோட பொண்ணோட அப்பாவும் வந்திருக்காரு. நமஸ்காரம்மா. அப்படியா, வாங்க வீட்டுக்குள்ள பேசலாம். வேதவதி, நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என் வார்த்தையை மீறினாலும் மீறிடுவான். ஆனா நீதான் உறுதியா இருந்து என் மவ சுந்தரத்துக்கும் உன் மவ கற்பகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் மவனை உலக அனுபவம் தெரியாத அப்பாவியா வளர்த்துட்டேன். அதுக்கு அவன் அம்மாவும் ஒரு காரணம். என் மருமகளா கற்பகம் வந்தா சுந்தரம் நல்ல நிலைமைக்கு மாறிடுவான். தங்கச்சி, பிறக்கிற என் பிறப்புல உருவத்துல நான் நிச்சயமா வந்து பிறப்பேன். உங்களோட இருப்பேன். இதுதான் இந்த அண்ணனோட கடைசி ஆசை. என் மேல சக்தி, நான் சொன்னது நீ நிறைவேற்ற. என்ன செய்வ? அம்மா, முதல்ல அழுது நிறுத்துமா. எதுக்கு இப்ப மனசு போட்டு அழட்டிக்கிற? அத்தை அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாக்குறாங்க, அதுவும் ஒரு வகையில நியாயம் தானே? நம்ம கிட்ட இந்த இடத்த தவிர வேற என்ன இருக்கு? அவங்க கேக்குறத கொடுக்கற நிலைமையில நாம இருக்கோம். இத பெருசுப்படுத்த வேணாம், இதோட விட்டுருமா? எப்படி விடுறது? மனசுல ஆசை இல்லைன்னு சொல்றியா? ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வைக்கிறேன்னு சொல்றியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கதி எப்படிமா விடுறது? இனிமே உறவுக்காரங்க முன்னாடி எப்படி தலை காட்டுறது? நீதான் உறவுக்காரங்க, சொந்த விட்டு போயிடக்கூடாது. அண்ணன் குடும்பம்னு இருந்த நானும் ஆசை வச்சேன். நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டதுனாலதான் ஓ மனசும் சங்கடப்படக்கூடாதுன்னுதான் நானும் ஆசைப்பட்டேன். எனக்குன்னு தனியா மாமன் மேல ஒன்னும் ஆசை இல்லை. நானே கவலைப்படாதப்போ நீ எதுக்குமா கவலைப்படுற? நீங்க ரெண்டு பேரும் ஆசை ஆசையா பழகுனத ஊர் ஜனங்க பேசிக்கிறாங்களே. நிஜமாவே ஓ மனசுல ஆசை இல்லையாமா? இல்லம்மா. நீ இவ்வளவு தைரியமா பேசுறப்போ நான் எதுக்கு சத்தியத்தை பத்தி கவலை பண்ணும்? இவ்வளவு கஷ்டமான நிலையிலையும் நீ என்ன படிக்க வச்சிருக்க. அந்த படிப்பறிவு எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கவலைப்படாம இருந்து நாம நெருக்கடியை சமாளிக்கணும். சமாளிப்போம். கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல இருக்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிட்டு வா. மனசுக்கு ஆறுதலா இருக்கும். தம்பி தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல படுமா, மத்தத காலையில பேசிக்கலாம். சரிம்மா, நீ போய் படுத்துங்க. Ha ha ha!
ஹாய் வசந்தி. ஹாய். எங்க இவ்வளவு தூரம்? இப்ப உன்ன பக்கம் தான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்ல கேட்டா நீயும் அம்மாவும் எங்க வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. அம்மா வெளியூருக்கு போறாங்க, அதனால பஸ்ல ஏத்திட்டு வரேன். ஆமா, என்ன பார்க்க வந்ததா சொல்ற? ஏன் ரொம்ப டல்லா இருக்க? எனக்கு ஒரு ப்ராப்ளம், அது உன்னாலதான் சால்வ் பண்ண முடியும். ஹெல்ப் பண்ண பிளீஸ். ஏய், விஷயம் என்னன்னு சொல்லு. மேத்தமெட்டிக்ஸ் விருப்ப பாடமா எடுத்தேன். காலாண்டுல 20 மார்க், மந்த்லி டெஸ்ட்ல 15 மார்க், வர அரையாண்டுல 10 மார்க் எடுத்து வேணும்னு பயமா இருக்கு. பாடம் படிக்காம லவ் பண்றியான்னு பசங்க முன்னாடி மேடம் கேக்குறப்போ அவமானத்துல செத்துலாம் போல இருக்கு. இப்பவே எப்படின்னா ஃபைனல் இயர் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. 10th படிக்கிறப்போ கணக்குல நல்லா தானே இருந்த? இடையில எப்படி குறைஞ்சது? கணக்கே பிடிக்கலையா, இல்ல பாடம் நடத்துற மேடம் பிடிக்காம சப்ஜெக்ட் தவற விட்டுட்டியா? கற்பகம், நீ இப்ப படிக்க முடியாம இருந்தாலும் உன் அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது. எல்லா சப்ஜெக்ட்லயும் நீ பிரில்லியன்ட் தானே, எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டா? கண்டிப்பா. எங்க புக்க கொடு. வசந்தி, கணக்குல ஒரு சூத்திரம் இருக்கு, அதை நம்ம 10th படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? -(-) = +. அதாவது மைனஸ்னாவே மதிப்பில்லாதது, ஆனா ஒரு மைனஸோட இன்னொரு மைனஸ் சேர்றப்போ அது பிளஸ்ங்கிற மதிப்பாயிடுது. இது வெறும் சூத்திரமா மட்டும் எனக்கு தோணல, வாழ்க்கைக்கான அர்த்தமும் அடங்கியிருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். புரியலையே. ஒரு எக்ஸாம்பிள் கவனமா கேளு. வாட்டர் மேன்னு ஒரு வெளிநாட்டுக்காரர் கல்யாணம் ஆகி மனைவி குழந்தைகளோட குடும்பமே நடத்த முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாரு. புரோக்கர் வேலையில சரியான வருமானம் இல்ல, சிங்கிள் டாலருக்கே திண்டாட்ட நிலைமை. ஆனா நல்ல பேச்சு திறமை உண்டு. ஒரு தடவை அவருக்கு பெரிய ஒர்க் ஆர்டர் பேசி முடிச்சு தரதுக்கு ஆஃபர் வந்துச்சு. கமிஷனா நிறைய டாலர்ஸ் கிடைக்குமேனு சந்தோஷப்பட்டாரு. கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறப்போ இங்கு சிதறி ஃபார்மே கரையாயிடுச்சு. அப்பெல்லாம் மரக்கட்ட பேனாவில் இங்கு குடுவையில் தொச்சி தொச்சி தான் எழுதுவாங்களாம். அப்படி எழுதும் போது தான் இப்படி நடந்துருச்சு. அதை அபசகுணமாக நினச்சி கான்ட்ராக்டே கேன்சல் ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட் பார்த்துக்கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னார், ஆனால் அவங்க கேட்கல. அதுக்காக வாட்டர்மேன் நல்ல கமிஷன் தொகை பறி போயிடுச்சேன்னு கவலைப்படலை. யோசிச்சு பார்த்தாரு பல தடவை. பேனாவில் இங்க ஊற்றி எழுதுகிற முறையை கண்டுபிடிச்சாரு. சிங்கிள் டாலருக்கே கஷ்டப்பட்டவர் பிற்காலத்தில் பல மில்லியன் கணக்கில் சம்பாரிச்சாரு. இந்த மாதிரி கஷ்ட காலத்துல சவாலா இருந்து முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாட்டர்மேன் மாதிரி ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வர முயற்சி பண்ணணும். வசந்தி, கணக்கு நீ விருப்பப்பட்டு தானே தேர்ந்தெடுத்த? யாரும் வற்புறுத்தி நீ படிக்கலையே, அதனால சைக்கலாஜிக்கலா அப்ரோச் பண்ணு. உன்னோட கவனத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து படி. ஃபைனல்ல உன்னோட ரிசல்ட் ஓஹோன்னு இருக்கும். அப்புறம் ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் எல்லாம் அறிவொளி லைப்ரரியில கிடைக்குது, ஃப்ரீயா தான், அப்பப்போ போய் படி. அருமையா விளக்கம் சொன்ன கற்பகம், ரொம்ப தேங்க்ஸ். சரி வா, போலாம். வா. எல்லாரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பூவத்தூர் மேலத்தேரு கோவாலோட பொண்ணு நிச்சயம் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஓஹோ, இதெல்லாம் என்ன பண்ண போற? கற்பகத்துக்கு கொடுக்க போற. உன்னோட கல்யாணத்துக்கு அவளோட சீர்வரிசைய எங்க அம்மா தான புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நீங்களும் இப்படி பேசினா நான் எங்க போவேன்? படிக்காதவனுக்கு எல்லாருமே எதிரின்னு சொல்லுவாங்க. உனக்கு படிப்பு மட்டும் இருந்திருந்தா உங்க அம்மாவுக்கு விளக்கி சொல்றதுக்கு தைரியம் இருந்திருக்கும், உழைச்சு சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, உனக்கு வசதி இருந்தும் படிப்போட அருமை தெரியாம போயிடுச்சே. எனக்கு கற்பகம் கிடைச்சா எல்லாம் தானா வரும். முதல்ல கற்பகம் வராளான்னு பாரு. இதெல்லாம் குடுக்கறதுக்கு ஒரு காலம் வரும்னு சொன்னியே, இதுதான் அந்த காலம்? கற்பகம் கைவிடாது, நான் கொடுத்தா வாங்கிக்கோ, நான் வரேன். பூவத்தூர் நடுத்தருல இருக்கிற அங்கமாலோட ஒரே மகன் சுந்தரத்துக்கு உங்க பொண்ணு நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். சேதி எல்லாம் தான் முதலே பேசியாச்சே, பொண்ணுக்கு பரிசம் போட எல்லா பொருளும் செட்டா கொண்டாந்தாச்சா?
எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிதான் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ண வந்திருக்கோம். மாப்பிள்ள சைடு எந்த குறை இல்லாம நாங்க செஞ்சிடறோம், பொண்ணு சைடு எந்த குறை இல்லாம நீங்களும் செஞ்சிருங்க. மாப்பிள்ள வந்திருக்காங்களா? மாப்பிள்ள பையன் ஏன் கேக்குறீங்க? அதான் உங்க அண்ணன் தாய் மாமன் அண்ணி எல்லாம் வந்திருக்காங்களே. மாப்பிள்ள ஒரு சோழியா வெளியே போயிருக்காரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா கூச்சப்படுவாரு. அம்மா பார்த்து சம்மதம் சொன்னா மாப்பிள்ளைக்கும் சம்மதம் தான். மாப்பிள்ள குணத்துல தங்கமுங்க. கற்க கசடற கற்க கசடற கற்பவை கற்ற பெண் கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக நிற்க அதற்கு தக. நீ எதுக்கு இப்ப நிக்கிற? நீங்க தானே கணிக்க சொன்னீங்க. அடச்சி உட்காரு, ஒழுங்கா படி. அக்கா அக்கா எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா நடத்துறாங்க. என்னையும் ஒரு கதை சொல்ல சொன்னாங்கக்கா. நீங்க தான் அறிவொளி புக் நிறைய படிக்கிறீங்களே, அதுல வந்து ஒரு கதை சொல்லித்தாங்கக்கா. சரி சரி, முதல்ல ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடி, அதுக்கப்புறமா சொல்லித்தரேன். அத்த வாங்க. அத்தை இல்லையா? அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. ஐய அக்கா பை சொல்லுது, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. உங்ககிட்டயும் அத்தை கிட்டயும் பேசிட்டு போறான்னு தான் வந்தேன். என்ன பேச போறீங்க? பசங்க படிக்கிறப்போ தொந்தரவு பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. உனக்காக இத வாங்கி அந்த ரொம்ப நாளா வச்சிருந்தேன். இந்த வாங்க. இனிமே இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க. தந்தாலும் வாங்கிக்க மாட்டேன். கற்பகம், என்ன கற்பகம் நீ? அம்மா பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ இத வாங்கிக்கலனா நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க நேரத்துல இங்க இருக்கிறது உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நாங்க இங்க இருக்கவே முடியாது. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து உங்க அம்மா நிச்சயம் பண்ண போறாங்க. இங்க இருந்து போயிடுங்க. இதுக்குதான் சின்ன பிள்ளைல இருந்து மனசுல ஆசையாதே வச்சுட்டு இப்ப திடீர்னு போடானா நான் எங்க போவேன்? நீ படிச்ச புள்ள அதான் போறான்னு சொல்லிட்ட. நான் படிக்காதவன் தானே? அது மட்டும் சொல்லாத மாமா. நீ படிச்சாலன்னு பார்த்தா நான் உன்னை விரும்பினேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம ஆசைப்பட்டு என்ன செய்யறது? கற்பகம், நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டிய? நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா? கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வந்துருவோம். இங்க பாருங்க மாமா, உங்க அம்மா நிச்சயம் பண்ண போட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உங்களோட ஓடி வந்துட்டா நாளைக்கு என் தம்பி தங்கச்சிய யாரும் காப்பாத்த முன்னு வர மாட்டாங்க. அவங்க எதிர்காலம் கெட்டு போயிடும். நாம ரெண்டு பேரோட அம்மா முகத்திலுமே நாம முழிக்க முடியாது. போயிடுங்க. யாராச்சும் இங்க வந்து பாக்குறதுக்குள்ள போயிடுங்க. படிக்க வைக்கணும்ல, அதான் வேண்டான்னு சொல்லு. இல்லம்மா, என் சந்தோஷத்துக்காக உங்களை நான் படிக்க வைக்காம விட மாட்டேன். நல்லா படிக்க வைப்பேன், உங்களை பெரிய ஆளாக்குவேன். நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளா வரணும்.
அப்புறம் என்ன நல்ல நேரத்துல தட்டை மாத்திக்குவான்.